அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது தரம் 5 மாணவர்களுக்கான 2015 ஆண்டு புலமை பரிசில் வினாக்களில், அதாவது 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு 2016 அதே போல் 17 18 19 20 ஆகிய பல வருட ஆண்டுகளுக்குரிய சில வினாக்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். அதே போல் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது தரம் 5 இருக்கக்கூடிய 2015 ஆண்டு இருக்கக்கூடிய சில வினாக்கள். சரி வாங்கள், நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். நான் உங்கள் ஹாசன் கோபி, பாக்கியம் தேசிய பாடசாலை ஆசிரியர். தொடர்புகளுக்கு 0575135361 நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு 2015 ஆண்டு வினாத்தாள் எதுவும் செய்திருந்தான்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அப்படி செய்து பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்டா, இறுதியாக கடந்த வினாத்தாள், அதாவது 2015 ஆண்டு செய்யப்பட்ட இந்த வினாத்தாளை வடிவாக எடுத்து செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு வினாக்களாக பார்ப்போம். ஓகே, முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், 1, 2 ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. அப்போ எங்களுக்கு வளமையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதாவது புலன்களால் பார்த்து, அதாவது கண்களால் பார்த்து விளங்கி கொண்டு செய்வதற்கான சில வினாக்கள் வரும். அது 1 தொடக்கம் 10 வரையான சில வினாக்களுக்குள்ளே கேட்கலாம், அல்லது பின்னாடியும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். அப்போ நாங்கள் கண்களால் பார்த்து விளங்கி கொள்வது, அது நீங்கள் கிரேட் 1, 2 கூட படிச்சிருப்பீங்க இல்லையா? அது முதன்மநிலை 1, 2 நாங்கள் பார்த்தது தான். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இதனை பார்த்த முடிச்சோம்னா இதில் ஒரு முக்கோணம் தந்திருக்காங்க. அதே போல் அந்த முக்கோணத்தில் வரையப்பட்டிருக்க கோடுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம், அதாவது ஒரே அளவில் வரையப்பட்டிருக்குது. அதிகமாக கோடி குறைஞ்ச வரையப்படலை, ஒரே அளவில் வரையப்பட்டிருக்குது. அப்போ இதற்கு பொருத்தமான மாதிரி ஒரு வினாவை நாங்கள் விடையை தெரிவு செய்ய போகிறோம் இந்த வினாவிலேருந்து. அவை முதலாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அவ்வளோக்கு பொருத்தமே இல்லை, என்ற ஒரே ஒரு அமைப்பில் காணப்படுது. அதே போல் இது 2வது நாங்கள் பார்ப்போம். அதே போல் 3வதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம், அந்த வித்தியாசம் வந்து கூடுதலாக காணப்படுது. ஆகவே இதற்கு பொருத்தமான விடையாக வரப்போகிறது எங்களுடைய 2வது விடையாக இருக்கும். சரிதானே? ஓகே, அப்போ கட்டாயமாக 1 தொடக்கம் 10 அல்லது 7 வினாக்களுக்குள்ளே இப்படியான சில வினாக்கள் தொடுக்கப்படும். அதை நீங்கள் ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். சரிதானே? ஓகே, இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும். சரி வாங்கள், நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு பொருத்தமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படத்தை தெரிவு செய்திருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி தான் பார்க்கணும். பாருங்கள், நிறந்திட்டப்பட்டிருக்குது ஒரு வட்ட அமைப்பில், பாதி துண்டை இந்த பக்கம் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துண்டை காணல. அதே போல் இங்கேயும் என்ன செய்திருக்காங்க, நிறந்திட்டிருக்காங்க. 1, 2, 3 இந்த பக்கம் விட்டு கோடு விட்டு தெரிவிக்காங்க. அதே போல் இதற்கு பொருத்தமாக அமையக்கூடிய ஒரு உருவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே இதன்படி தெரிவு செய்தோம்னா முதலாவது படமாக இருக்கும். காரணம் என்னென்று சொன்னால் பாருங்கள், நிறம் தீட்டி போகின்ற ஒழுங்கு இதில் பாருங்கள், அடுத்தடுத்து 1, 2 அடுத்தடுத்து 2 இடைவெளி விடாமல் வந்திருக்கு. அதுலேயும் கடைசியாக தரப்பட்டிருக்கலையும் கொஞ்சம் வித்தியாசம் நிறம் திட்டதில், அதே போல் அந்த போகிற ஒழுங்குகள்லாம் கொஞ்சம் பெருசாகவும் விகாரமாகவும் அப்படி மாறி மாறி இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஒருக்க பார்த்துக்கணும். அதே போல் இங்கே இந்த கோடுகள்லாம் அப்படி பாருங்கள், இப்படி வளைஞ்சி போய்கொண்டிருக்கணும். ஆகவே இதில் இங்கே இந்த படத்துக்கு தேவையான இந்த துண்டுகளை சேர்க்க தேவையில்ல. ஆகவே முதலாவது படமாக இருக்கும். இப்போ 2வதுக்கு முதலாவது படம். சரி, இப்போ நாங்கள் 3வது பார்ப்போம். ரம்புட்டான் மரம் உருவில் காணப்படுகின்றது. அப்போ இது இந்த மரம் வந்து சொல்லியிருக்காங்க ரம்புட்டான். உங்களுக்கு இறுதி பரிச்சையிலாம் அப்படி கலர் பிக்சர்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். சரிதானே? அப்போ அதை ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ரம்புட்டான் மரம் உருவில் காணப்படுகின்றது. அதனை கொண்டு 3, 4 ஆகிய வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகே, இரவில் ரம்புட்டான் பழத்தை சாப்பிடுறதுக்கு இந்த மரத்துக்கு வரும் விலங்கு. அப்போ இரவு நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுற்றாடலாம் பிடிச்சிருக்கும் இரவு நேரத்தில் நடமாடும் விலங்குகள். அப்போ இரவு நேரத்தில் நடமாற விலங்குன்னு சொன்னால் இதில் 2 முக்கியமான இருக்குது. என்னது, ஆந்தை இருக்குது, அதே போல் வௌவாலும் இருக்குது. அதே போல் செண்பகங்கள் உங்களுக்கு தெரியும், சுற்றாடலை பிடிச்சிருப்பீங்க. செண்பகம் அது நத்தைகளை பிடித்து உண்ணும் ஒரு விலங்கு. அப்போ ஆந்தை அதே போல் வௌவால், ஆந்தை வருமா வௌவால் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, இதில் நாங்கள் இருக்கக்கூடிய விடையாக இருப்போது
வவ்வால், ஏன்னா அதிகமான பழங்களை நாடி உண்ணக்கூடிய ஒரு விலங்காக காணப்படும். ஆகவே இதன்படி இதில் பார்த்தோம்டா வவ்வால் என்பதை பொருத்தமான விட. ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்குது, சுற்றாடலை கேட்பாங்க, அதாவது தலைகீழாக தொங்கும் முளையுட்டி வகை சேர்ந்தது இல்லையா, குட்டி இருந்து பால் கொடுக்கும் ஒரு பறவை வகையில் ஒரு வவ்வால் இருக்குது, ஆனால் என்ன செய்யும், பால் கொடுக்குது குட்டியிருந்து. சரி, ஆகவே இதற்கான விடை வவ்வால். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நான்காவது, தண்டில் இடம் ஏயில் ஒரு பொந்தை அமைக்கக்கூடிய விலங்கையும், அப்போ தண்டு இங்கே இருக்குது, அந்த தண்டில் இந்த இருக்கு, ஏயில் என்ன செய்யப்போம், ஒரு பொந்தை அமைக்கக்கூடிய விலங்கையும் இலைகளினால் இடம் பியில் கூட்டை அமைக்கக்கூடிய, அப்போ இலைகள் இங்கே காணப்படுது இலைகள், ஓகே, அந்த இலைகளில் கூட்டமைக்கக்கூடிய ஒரு விலங்கையும் முறையை காட்டும் முறையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ முறையேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கிறேன், அது ஒரு முக்கியமான ஒரு சொற்புரை. முறையுன்னு சொன்னால் ஒழுங்கு முறையாக, முதலாவது எப்படி கேட்டுக்காங்க, ஏ கேட்டுக்காங்க, அடுத்து பி, அதான் அந்த முறை, ஓர்டரா இருக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏ என்பதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரக்கூடியது ஏ பொந்தை அமைக்கக்கூடியது எங்களுடைய மரம் கொத்தியாக இருக்கும். ஆகவே மரம் கொத்தி என்ன செய்யும், பொந்தை அமைக்கும். அதே போல் மரம் கொத்தி பாருங்கள், ரெண்டு இடத்துல வீடு இருக்குது. இன்னொரு ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, இலைகளினால் கூடு கட்டக்கூடியது இல்லையா, இப்போ பியில் கூட்டை அமைக்கக்கூடிய ஒரு விலங்கு இலையில், அப்போ இலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலையில் என்ன கட்டும், மயிர் கொட்டியா முசுரா என்னன்னு சொல்லி, அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முசுறு தான் ஏற்கனவே நாங்கள் சுற்றாரலையும் படிச்சிருக்கோம், இலைகளில் கூடு கட்டக்கூடிய ஒரு விலங்கு. ஆகவே இதன்படி இதற்கான விடையாக அமையக்கூடியது எங்களுடைய முதலாவது விடை, மரம் கொத்தி முசிறு. சரி, அடுத்தது ஐந்தாவது வினா, பகுதி ஒன்றை பொறுத்த மட்டும் நாங்கள் சுற்றாடல் தமிழ் கணிதம் சார்ந்த எல்லா அறிவும் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் தெளிவாக செய்யலாம். கணித விஷயத்தை மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா விடயத்தையும் தெளிவாக புரிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும், விளங்கி செய்யக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து நாங்கள் பார்ப்போம் அடுத்த வினா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, மூன்று படங்கள் கீழே காணப்படுகின்றன, அம்புக்குறியினால் காட்டப்படும் பாதைகள் வழியே செல்லும் போது ஒரு சிறிய சிலந்தி பியிலிருந்து கியூவிற்கு செல்லத்தக்க தூரம் கூடிய பாதையை காட்டும் உருவை தெரிவு செய்யும். ஆகவே பியிலிருந்து கியூவுக்கு போகணும், தூரம் கூடிய பாதையை கிட்டுக்குது, கிட்டியன்னு சொன்னால் குறைய, ஆகவே தூர, ஆகவே பியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி கியூவுக்கு முடியுது, இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒவ்வொரு இடைவெளி வித்தியாசத்தை பார்க்கணும், இதில் இடைவெளி வித்தியாசம், இப்போ போக போக இந்த படத்தின்ட தூரம் வந்து கூடிக்கொண்டு போகுது இல்லையா, போக போக கூடிக்கொண்டு போகுது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்து மட்டும் சொன்னால் இதுக்கு வரக்கூடிய விட வந்து பாருங்க இறுதி படத்தை பார்ப்போம், அதில் வந்து ஏன் நாங்கள் மூன்றாவது படத்தை சாய்ஸ் பண்ணிக்கொண்டா, அந்த தூரம் போக போக இதன் அளவு வந்து கூடிக்கொண்டு போகுது, அது கூடிக்கொண்டு போனால் உள்ளால் போனால் சிறிய தூரம், வெளியால் வந்துச்சுன்னா பெருசு. ஆகவே இந்த இடத்துல இந்த தூரம், அதே போல் அடுத்ததாக இந்த இடைவெளி தூரம், அதே போல் இந்த இடத்துல காணப்படுகிறது இந்த தூரம், இது உலகம் சேர்த்து எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மூன்றாவது படம் தான் கூடிய தூரம் கொண்டதாக இருக்கும், ஏன்டா அது தூரம் வந்து கூடிக்கொண்டே போகுது சேதானே. ஆகவே இதே மாதிரியான வேறு வினாக்களும் வரலாம், நீங்கள் அதற்கு முகம் கொடுக்க தயாராக்கி கொள்ளுங்க. அடுத்து பார்த்தோம்னா தரப்பட்டுள்ள உருவில் வினாக்குறியினால் காட்டப்படும் நிரலில் இருக்கத்தக்க கூட்டம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் பார்க்கணும் நாங்கள் மேலிருந்து கீழ், அதுக்குள்ள இடமிருந்து வளம். அப்போ மேலிருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு படத்தையும் பார்க்கலாம், இதில் நிறம் திட்டப்பட்ட முக்கோணம், அதே போல் இங்கே ஒரு சதுரம் நிறம் திட்டப்படாத, இங்கே அடுத்த ஒரு முக்கோணம் இருக்குது, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது நிறம் திட்டப்பட்டு, இங்கே நிறம் திட்டப்படாத, அதே போல் மேலே உண்டு தரப்பட்டிருக்கு நிறம் திட்டப்படாத இன்னொரு சதுரம். அப்போ இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது இங்கே என்ன செய்யணும், நாங்கள் கிடையாக பார்க்கும்போது அதற்கு பொருத்தமானது நாங்கள் என்ன செய்யணும், வரையணும். அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வந்திருக்கும் ஒரு நிறம் தீட்டப்படாத ஒரு முக்கோணம் வந்திருக்கும், அடுத்து இங்கேயால் பார்த்தீங்கன்னா ஒரு நிறம் தீட்டப்பட்ட ஒரு முக்கோணம் வரும். ஏன் அந்த மேலிருந்து கீழும் இடமிருந்து வடமுகம் பார்க்கும்போது ஒரே மாதிரியாக அந்த ஷேப்பில் எங்களுக்கு படங்கள் தெரியணும். அப்போ இங்கே என்ன வரும், ஒரு சதுரம். ஆகவே இந்த வினாவுக்கான விடை முதலாவதாக இருக்கு. இதெல்லாம் மிகவும் இலகுவானது, இது புலன்களால் கண்டு நாங்கள் செய்யக்கூடிய சில வினாக்கள், அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது ஏழாம் கேள்வி. ஓகே,
ஏழாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், ஒரு மொழி அறிவு, மொழி ரீதியான ஒரு விளக்கம் எங்களுக்கு இருக்கணும். பின்வரும் வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தை தெரிவு செய்யுங்க. அப்போ சரியாக எழுதப்பட்ட வாக்கியம் கேட்டிருக்காங்க, அப்போ பொருத்தமாக சரியாக எழுதப்பட்டிருக்க நாங்கள் தெரிவு செய்யணும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கெக்குன்னு தந்துருக்கு. முதலாவது கெக்குன்னு சொல்லிடுமா, நாங்கள் கொக்குன்னு தான் சொல்லுவோம். கெக்குங்கிறதுல கே அந்த இடத்த கெக்குங்கிறது அது பிழையாக இருக்குது. அதே போல் கொக்கு இரையை விழுங்குகின்றது, அப்போ அது கொஞ்சம் முக்கியமாக இருக்குங்கிறது இல்லையா. அடுத்த மூன்றாவது பார்த்தோம்டா, கொக்கு இரையை விழுங்குகின்றன, அப்போ விழுங்குகின்றன என்பது முடியாது. ஏன், கொக்கு என்பது ஒருமை பன்மையாக வந்திருந்தால் தான் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆகவே இதில் நீங்கள் ஒருமை பன்மை ஒரு வாக்கியம் அமைக்கிற முறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் ஏழாவது கேள்விக்கான விடையை பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்குது. காரணம் உங்களுக்கு தெரியுது, மற்ற எழுத்துப்பிழைகள் காணப்படுது, அதே போல் இலக்கண விஷயங்களும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எதற்கு பார்த்தீங்கன்னா விடையாக அமையக்கூடியது எங்களுடைய கொக்கு இரையை விழுங்குகின்றது இரண்டாவது விடை, சரிதானே. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்னென்று. சரி, அடுத்து பாருங்கள், புலங்காகிதம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மூலம் ஆக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ இதே மாதிரி நிறைய சொற்கள், திட சங்கட்பம் இல்லையா, உறுதி பூணுவோம், இப்படி நிறைய பெரிய பெரிய சொற்களை வைத்துக்கொண்டு அதிலிருந்து எங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். அப்போ இதில் கேட்டிருக்காங்க ஆக்கக்கூடிய ஒரு சொல், சில நேரம் கேட்கலாம் ஆக்க முடியாத ஒரு சொல். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சொல்லியிருக்காங்க ஆக்கக்கூடிய சொல். அப்போ ஆக்கக்கூடிய சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பூங்கா, அடுத்து இரண்டாவது தங்கம், அடுத்தது காம்பு. அப்போ முதலாவது பாருங்கள் பூங்கான்னு தரப்பட்டிருக்குது. இது பூவண்ணா இதில் இல்லை, ஆகவே முதலாவது வராது. பூவண்ணா இருக்குதா, இல்லை. அப்போ பூ அது இல்லை, ஆக அதில் மேலே கொடுத்துருக்காங்க புலங்க பூன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்கம், தங்கம் இருக்குது ஆனால் அதில் காவனாக தான் தரப்பட்டிருக்கு, க கொடுக்கப்படலை, ஆகவே இரண்டாவதும் வராது. எங்களுக்கு இதில் விடையாக எடுக்கலாம் எத்தனை வந்து சொன்னீங்கன்னா இலகுவாக தெரியும் காம்பு, என்னது காம்பு என்பதே பொருத்தமான விடையாக இருக்கின்றது. சரி, நாங்கள் ஒன்பதாவது கேள்விக்கு போ. தரப்பட்ட பொருள் சோடிகளுள் முதலாவது பொருளை பயன்படுத்துவதற்கு இரண்டாவது பொருள் தேவைப்படும், பொருள் சோடி இடம்பெறும்படியே தெரிவிச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க முதலாவது சொல்லுக்கு, அதாவது தரப்பட்ட சொற்களில் என்ன செய்திருக்காங்கன்னா முதலாவது பொருளை பயன்படுத்தி இரண்டாவது பொருள் பயன்படுத்தணும். நல்லா சொல்லியிருக்காங்க, அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டாவது பொருள் தேவைப்படும், முதலாவது பொருளை பயன்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படும், முதலாவது பொருளும் பயன்படுத்தும் தேவை. ஓகே, முதலாவது பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த பொருளில் முதலாவதில் ரெண்டாவது பொருளும் தேவை அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆகவே இந்த கேள்வியின் படி பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு விட ஈஸியானது இரண்டாவது. காரணம் என்னன்னு சொன்னால் நூல் ஊசி. அப்போ எங்களுக்கு புத்தகம் பேனைன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் புத்தகம் நாங்கள் தனியாக யூஸ் பண்ணோம், பேனையும் அதே மாதிரி தான். அப்போ ரெண்டு முல்லாட்டி ஒன்றை யூஸ் பண்ணலாம், அதே போல் மூன்றாவது அப்படித்தான். அப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஊசியை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஊசி இருந்தால் அந்த ஊசியை ஒரு பொருளை தைக்கணும்னா நூல் தேவை. அப்போ நூலை மட்டும் வச்சுக்கொண்டு செய்ய முடியாது. அப்போ ஊசியும் நூலும் சேர்ந்தால் தான் ஏதாவது ஒரு பொருளை, அதான் சொல்லியிருக்காங்க முதலாவது பொருளை பயன்படுத்துறதுக்கு ரெண்டாவது பொருளும் தேவைப்படும். அப்போ முதலாவது ஊசின்றா ரெண்டாவது நூல், அப்போ நூலும் ஊசி சேர்ந்து தான் ஒரு பொருளை தைப்பதற்கு அப்படிங்கிற இதுகளுக்கு பயன்படுது. ஆகவே இரண்டாவது விட்டை சூப்பர். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பத்தாவது கேள்வி. பத்தாவது கேள்வி பிள்ளைகள், ஒரு எண்கோளம் ஈஸியானது, இது நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று. அப்போ ஒன்று இரண்டு மூன்றுன்னு போய்கொண்டு இருந்தால் இந்த இடத்துல இன்னமும் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டு மூன்று நாலு. அப்போ இதில் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஒன்று நீக்கிட்டு இதில் இரண்டுலேருந்து ஆரம்பிக்குது ரெண்டு மூன்று நாலுன்னு. அப்போ இங்கே ரெண்டு நீக்கப்பட்டு இங்கே மூன்று நாலு ஐந்துன்னு போகுது. ஆக இங்கே மூன்று நீக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை இங்கே வரும், நான்கு ஐந்து ஆறு. ஆகவே எங்களுக்கு விடையாக அமையக்கூடியது முதலாவது, எத்தனையாவது விடையாக அமையக்கூடியது முதலாவது. அப்போ நாங்கள் கேள்வியை அணுகிற முறையும் விளங்கிக் கொள்கிற முறையில் தான் எங்களோட வெற்றி தங்கி இருக்குது, சரிதானே. ஓகே, இப்போ பதினோராவது வினாவுக்கு செல்வோம் பாங்க. ஓகே, அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எண் கோலம் அடிப்படையில் இருக்குது. பின்வரும் முடிவில் உள்ள கோலத்துக்கு ஏற்ப ஒன்று கமா ரெண்டு, அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் பின்வரும் உருவில் உள்ள கோலத்திற்கு ஏற்ப ஏ கமா பி ஆகிய இடங்களில் விடப்பட வேண்டிய எண்கள் முறையே யாவை. அப்போ ஒன்று ரெண்டும் கேட்கலாம், சில நேர இலக்கங்கள் ஒன்று, இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் சொன்னேன் ஒன்று இரண்டுன்னு சொல்லி, அதே போல் ஏபி
அதே போல் ஆனா ஆவணம் இப்படி மாறி மாறி என்ன செய்யலாம், இந்த ஏபிக்கு பதிலாக என்ன ஒன்று இரண்டுன்னு போடலாம், அல்லது வினாக்குறியை மட்டும் போடலாம், அல்லது தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தலாம், அல்லது வேறு ஏதாவது குறியீடை பயன்படுத்தலாம். அந்த குறியீட்டுக்கு வரக்கூடியது. அதனால தான் முதலாவது நான் சொன்னேன் ஒன்று இரண்டுன்னு சொல்லி. அதே மாதிரியாக நிறைய சில நுணுக்கமான சொற்புரையகங்களோ அப்படி ஏதாவது கூட போட்டு கூட கேட்கலாம். சரியா, இதை பிரதியீட்டு கூட நீங்கள் முன்னுக்கு பார்த்துருக்கீங்க, அது பிரதியீடு சம்மந்தமாக இருக்கும். இது என் கோலம் அந்தபடியாக இருக்கனால நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று கூட்டி பார்க்கலாம், அல்லது கழித்து பார்க்கலாம், அல்லது பெருக்கி பார்க்கலாம், அல்லது பிரித்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒன்பதுக்கும் ஒன்றுக்கும் சம்பந்தம் இருக்குதா, ஒன்பதாலும் ஒன்று பிரிக்கலாமா அப்படியும் பார்க்கா. எஸ், அதே போல் எட்டு ரெண்டுக்கும் பதமெண்டாக பிரித்து பார்க்கலாமா, முடியாது. அப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு தொடர்பை நாங்கள் காணும். ஆகவே நாங்கள் இதில் தொடர்பாக காணலாம், ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டி பார்க்கலாம் இல்லையா. அப்போ ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டி பார்த்தவங்களுக்கு எத்தனை வருது பாருங்கள், பத்து வருது. அதே போல் எட்டு ரெண்டையும் கூட்டினா பத்து. அப்போ தொடர்ச்சியாக ஒரு சக்கர அடிப்படையில் கூட்டி கூட்டி பார்க்கும்போது இல்லாத கடையில் பத்து வரணும். ஆகவே முறையேங்கிற விஷயத்தை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஏபி ஆகிய இடங்களில் இடப்பட வேண்டிய எண்கள் முறையேன்னு சொல்லி. அப்போ முறையேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தெரியும், தொடராக. ஆகவே ஏக்கு முதலாக ஏழு தரப்பட்டிருக்குது, ஏழோட எத்தனை கூட்டினா பத்து வரும், மூன்றை கூட்டுவோம். அதே போல் ஆறுக்கு நேராக பி கொடுத்துருக்காங்க, அப்போ ஆறோட எத்தனை கூட்டணும், நாலு. ஆகவே ஆறோட நாலு கூட்டினா பத்து கிடைக்குது. இப்போ எங்களுக்கு விடை முறையின்னு சொன்னால் மூன்றும் நாலும், ஆகவே மூன்றாவது வரும். மிக சிம்பிள். இதே மாதிரியான கேள்விகள் என் கோலம் வந்துச்சுன்னா ஒன்று கூட்டி பாருங்கள், அல்லது கழித்து பாருங்கள், அல்லது பெருக்கி பாருங்கள், அல்லது பெருக்கள் தொடராக பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கட்டாயம் வாய்ப்பாடுகள்லாம் மனநம் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அடுத்ததாக ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு பாருங்கள். பின்வரும் கட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பார்க்கணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு உருவங்களுக்கும் ஒரு குறியீடு, அதே போல் ஒரு சொல்லும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வேறு சொற்கள் கேட்கலாம் வேறு எதுவும். அப்போ இதில் பாருங்கள், ஒரு முக்கோணம், அப்போ முக்கோணம்னா உதவி. இரண்டாவது தந்திருக்காங்க ஒரு நட்சத்திரம், அது மிகவும். அடுத்தது இனிமையானது ஒரு முக்கோணம, அடுத்தது அழகானது, அடுத்தது உமது ஒரு சிறிய வட்டம், அடுத்து நிரந்திட்டப்பட்டது சரியானது, கீழே வந்து செய்தமைக்கு இது வந்து நன்றி, அடுத்தது கீதம், அடுத்தது இரக்கம், இப்படி தரப்பட்டிருக்கின்றது. சரி வாங்க பாப்போம். முதலாவது மரியாதையாக நடந்து கொள்வதற்கான கூற்றை காட்டும் குறியீடு வரிசையை தெரிவு செய்க. அப்போ மரியாதையை குறிக்கணும். அப்போ நீங்கள் இந்த கேள்வியோட என்ன செய்து பார்க்கலாம், இதில் தரப்பட்டிருக்க விடைகளை நீங்கள் முதலாவது வாசித்து பார்க்கலாம். விடைகள் என்றால் இந்த கொடுக்கப்பட்டிருக்க குறியீடை கொண்டு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் சொற்களோடு இணைத்து வாசித்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இது மிகவும் இலகு நலன், நேரடியாக விடைக்க போகிறேன். நீங்கள் வாசித்து பார்த்த புரியும். மரியாதை குறிப்பதற்கு இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முதலாவது முக்கோணம் உதவி, அதுக்கு அடுத்து செய்தமைக்கு, அடுத்து சொல்லியிருக்காங்க மிகவும், அடுத்து சொல்லப்பட்டிருக்குது நன்றி. ஆகவே உதவி செய்தமைக்கு மிகவும் நன்றி. இதே மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கலாம், அதுக்கு குறியீடுகள் அதே போல் வேறு சொற்களை பயன்படுத்தி கேட்பாங்க. அப்போ இவ்வாறான வினாக்கள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சொற்களை கொண்டு வந்து இதோட பிரதியிட்டு போட்டு வாசித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், அதுக்கான விடைய இலகுவாக குறிக்கலாம். சரிதானே, ஓகே. அதே போல் பதிமூன்று பார்ப்போம். பதிமூணுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு இதுலேயும் அதே தான், மதிப்பை கணிக்கும் கூற்றை காட்டும் குறியீட்டு வரிசைத்து மதிப்பு கணிக்கிறதுக்கு. அப்போ மதிப்பை கணிக்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதில் மூன்றாவது விடையாக இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மதிப்பை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் என்ன சொன்னால், உமது கீதம் மிகவும் சொல்லியிருக்காங்க இனிமையானது. அது ஏன்னு சொன்னால் ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் வாழ்த்து புகழ்ந்து போகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஆகவே மூன்றாவது விடையாக காணப்படும். அடுத்தது பதினான்காம் வினா. அப்போ பதினான்காம் வினாவை பார்த்தோம்னு சொன்னால், சிபிஓ என்னும் மூன்று ஆங்கில எழுத்துக்களை முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னால் பிடிக்கும் போது அவற்றில் ஓர் எழுத்து வேறோர் ஆங்கில எழுத்தாக கண்ணாடியில் தெரிகின்றது. அந்த எழுத்து யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளணும். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் வீட்டில் என்ன செய்யலாம், ஆங்கில எழுத்துக்கள் சிம்பிள் அதே போல் கேபிட்டல் ரெண்டரையும் எழுதி போட்டு கண்ணாடிக்கு முன்னே கொண்டு போய் நின்று பாருங்க. சரியா, அப்படி காட்சி அழைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருவம் வந்து வேறு மாதிரி தெரியும். சில உருவங்கள் ஒரே மாதிரி அழகாக தெரியும், சில உருவங்கள் மாறுபட்டிருக்கும். அப்படியான ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், அல்லது கொப்பின்ற
மறுபக்கத்தை திருப்பி பார்த்தாலும் அந்த ஆப்போசிட் வந்தது எங்களுக்கு தெரியும். அதே போல் உயிரெழுத்துக்களும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று தொடக்கம் 10 வரையான எண்களை திருப்பி அடைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் சொல்லியிருக்காங்க, ஒரு எழுத்து மட்டும் என்ன செய்தான், வேறொரு எழுத்து தெரியுமா? அப்போ சிபிடி அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ சிபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பி எடுத்து பார்ப்போம். அப்போ பி வந்து எப்படி மாறும்டா, இப்படி ஒரு டி ஆக மாறும். எப்படி மாறுது, டியாக மாறுகிறது, எதிராக மாறியிருக்குது. அப்போ இதை ஒருக்க நீங்கள் கட்டாயம் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. சரிதானே, ஒரு டி எழுத்தாக மாறி இருக்குது. சியை பார்த்தீங்கன்னா சி அதே மாதிரி மாறாது, அது ஒரு எழுத்தாகவும் வராது. மாறி இருந்தாலும் ஓ வந்து அதே மாதிரி இருக்கும், பி மற்றும் டியாக மாறியிருக்கும். ஆகவே இரண்டாவது விடை. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான சில குறிப்பை பார்த்துக்கிட்டே போவோம். இப்போ சமச்சீர் சம்பந்தமாக கேட்டிருக்காங்க அடுக்கடுத்துள்ள கேள்வி, அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை மேலதிகம் உங்களுக்கு இணைச்சி அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, முதலாவது பார்ப்போம். சதுரத்துக்கு சமச்சீர் வரைக சதுரத்தில் சமச்சீர் பார்த்தோம்னா பாருங்கள், 1, 2, 3, 4. அப்போ சமச்சீர்கள் ஒரு சதுரத்துக்கு எத்தனை வரையலாம்? சமச்சீர் சதுரம்னா உங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் சமப்பக்கங்களை கொண்டது. சமச்சீர் சம்பந்தமாக ஏற்கனவே நான் உங்களுக்கு படித்து கொடுத்து போட்டிருக்கேன், முன்னால் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சதுரம் இருக்குது, இந்த சதுரத்தில் 4 சமச்சீர் காணப்படுது. இல்லை, எத்தனை சமச்சீர் காணப்படுது? 4 சமச்சீர் காணப்படுகின்றது. ஒரு சதுரத்தில் அந்த சமச்சீர் எத்தனை இருக்குன்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும், 4 சமச்சீர் வரைந்து பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒரு செவ்வகத்தில் எத்தனை சமச்சீர் இருக்குன்னு சொல்லி. செவ்வகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும் செவ்வகம். இப்போ செவ்வகத்தில் மேலிருந்து கீழ் இடம் வந்து விழும். இப்போ இப்படி ஒரு சமச்சீர். அப்போ இதில் இருக்கக்கூடிய சமச்சீர்கள் எத்தனையாக இருக்குது? 2. ஒரு செவ்வகத்தில் எத்தனை சமச்சீர்னு கேட்டால் நீங்கள் பயம் இல்லாமல் போடுங்க, 2. அதே போல் சதுரத்தை கேட்டால் 4 போடுங்க. அடுத்து பார்ப்போம் முக்கோணத்தையும் பார்த்து கொண்டு போவோம். முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா இதில் வரையப்பட்ட சமச்சீர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ், இப்போ இங்கேருந்து போகுது, அது மேலிருந்து கீழ், அடுத்து இங்கேருந்து போகுது. அப்போ இதில் எத்தனை வரையப்பட்டிருக்குது? 3 வரையப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு முக்கோணத்துக்கு சமச்சீர் எத்தனை இருக்கும்? 1, 2, 3. முக்கோணத்தில் சமச்சீர் எத்தனை இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? 3. முக்கோணத்தில் உள்ள சமச்சீர்களின் எண்ணிக்கை 3. ஓகே, அடுத்து எங்களுடைய வட்டம் காணப்படுகின்றது. என்ன காணப்படுது? எங்களோட வட்டம். அப்போ வட்டத்தை பார்த்த முடிச்சோம்னா வட்டத்தில் எத்தனை இருக்குது? எஸ், இதில் பல சமச்சீர் காணப்படும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வட்டத்துக்கு மட்டும் பல சமச்சீர் அதிகமாக எண்ணிக்கையில் நாங்கள் கிட்டக்கிட்ட வரைஞ்சி கொண்டே போகலாம். ஆகவே வட்டத்தை பொறுத்த மட்டும் வட்டத்தில் எங்களால் என்ன செய்யலாம்? பல சமச்சீர் கோடுகளை வரைய முடியும். ஆகவே வட்டத்துக்கு பொறுத்த மட்டும் பல, வட்டத்தில் பொறுத்த மட்டும் என்ன சொல்லலாம்? சமச்சீர் பல. இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். பாருங்கள் இந்த இருக்குது, 2 சமச்சீர் கோடுகளை மாத்திரம் கொண்ட உருவையை தெரிவு செய்து. அப்போ 2 சமச்சீர் கோடுகளை கொண்டது உங்களுக்கு தெரியும். முதலாவது ஏன் இதில் 2, இதில் பல, இதில் 4. சரிதானே, மிக இலகுவானது பிள்ளையது. சரி பாபா, அடுத்தது 16வது வினா. தரப்பட்டுள்ள 3 உருக்களிலும் ஓர் உரு மற்ற 2 உருக்களிலும் வேறுபட்டது. அந்த வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் மட்டும் தரப்போறதில்ல, அதுக்கு பிறகும் உங்களை கொஞ்சம் ஈஸியான புள்ளிகளை பெறுறதுக்காக சில ஐடியாவோட கொடுப்பாங்க. நாங்கள் பாடத்தை பார்த்து தான் விளங்கி கொண்டு செய்யணும். சரிதானே, ஈஸியாக எல்லாரும் புள்ளி எடுக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், மற்ற உரு வந்து வேறுபட்டுக்கு தான். அப்போ வேறுபட்ட உரு, இப்போ 3 படம் தரப்பட்டிருக்குது, 3 அவதானிச்சிங்கன்னா நாங்கள் வேறுபட்ட உருவாக கண்டுபிடிப்போம். சரி, வேறுபட்ட உருவாக பார்த்தோம்னா நாங்கள் 3வது எடுக்கலாம் புள்ளிகள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து 3 இப்படி வரைஞ்சிருக்காங்க. அப்போ இது ரெண்டுலேயும் அந்த 3 சுற்றி அந்த சுற்றியில் வரையப்பட்டிருக்குது. இந்த இடத்துல அப்படி இல்லை, எத்தனைன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 1 இருக்குது இல்லை, அந்த இடத்துல 1 இல்லாமல் போயிருக்கு. அது இந்த பக்கமும் இடது பக்கமும் இங்கே 1 இருக்குது, அங்கே இல்லாமல் போயிருக்குது. ஸோ எங்களுக்கு விடையாக இருக்கலாம் 3வது. அப்போ வேறுபட்ட உருவையும் உங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கு சில மாற்றங்கள் செய்திருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கோ. சரி, கடைசியாக இன்னொரு கேள்வி பார்க்குறோம். 17வது, ஒரு தாள் எக்ஸ் முறையே 1, 2, 3 என்னும் புள்ளிக்கோடுகள் வழியே 3 தடவைகள் மடிக்கப்படுகின்றது. 3வதாக மடிக்கப்பட்ட விளிம்பின் மத்தியில் வையில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு முக்கோண பகுதி வெட்டி நீக்கப்பட்ட பின்னர் துளை விரித்து பார்க்கும் போது காண கிடைக்கும் முடியாது. அப்போ ஒரு துளை காணப்படுது. இப்போ என்ன செய்கிறாங்க,
ஒரு படம் தரப்பட்டிருக்கு, 1, 2, 3 சொல்லி வெட்டினா எங்களுக்கு எக்ஸ் ஒய்யும் இருக்குது. வெட் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி மடிக்கிறாங்க. முதலாவது என்ன செய்கிறாங்க, இந்த போட்டுக்குங்க இந்த கோடிட்ட கோடு உண்டு, விடைவிட்ட கோடு, அதால் மடிக்கிறாங்க. பிறகு இரண்டாவது மடிக்கிறாங்க, பிறகு மூன்றாவது. உங்களுக்கு இது தெரியும், விலகோ மடித்து பார்த்தலாம் செய்திருப்பீங்க. ஒரு கடதாசி உண்டு, ஒரு கடதாசி தாள் உண்டு, எடுத்து மடிங்க. மடித்து திரும்ப காதையும் இன்னொருக்கம் மடித்து திரும்ப இன்னொருக்கம் மடிங்க. மடித்து போட்டு சொல்கிறாங்க, இப்படி எக்ஸ் வந்து வாய் மாறி மாறி இப்படி மடித்த மாதிரி சின்னதாக மாறிடும். பிறகு அந்த இடத்துல ஒரு கோடு வரைத்தான், வரைஞ்சி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வரைஞ்சி வெட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி வெட்டினாங்களுக்கு வெட்டின பிறகு அந்த படம் எப்படி வந்தா, மூன்றாவது படம் மாதிரி இருந்தா எப்படி வரும், இப்படி வந்திருக்கும். ஆகவே இதற்கு பொருத்தமான விடை மூன்றாவது. இது இலகுவானது, அதான் நேரடியாக சுட்டுப்பிட்டேன். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், முதலாவது எம்டியாக இருக்குது, அடுத்து ரெண்டாவது நிறந்திட்டி இருக்காங்க. இது பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 பிரிச்சிருக்காங்க. இதில் கலர் அடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 3. அப்போ மூன்றையும் நாங்கள் நினைச்சோம்னா ஒரு பக்கம் வந்துடும், அது ஒரு அரை பங்காக மாறிடும், அரைவாசிக்கு வந்துடும். அப்போ அதே மாதிரி சதுரம் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்துக்கும் என்ன செய்யணும், எங்களுக்கு அரைவாசி தான் வரணும். ரெண்டாவது படத்தை பார்த்தோம்னா அரைவாசி இருக்க முடியாது. அதே போல் மூன்றாவது படத்தை பார்த்தீங்கன்னா இதில் பிரிச்சிருக்காங்க, பட் இதையும் இதை கொண்டு சேர்த்தமுண்டா கால்வாசியாக வந்துடும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், முதலாவது படத்தை எடுக்கலாம், அது ரெண்டையும் இணைத்து மட்டும் சொன்னால் அரை பங்காக காணப்படும். ஆகவே முதலாவது விடையாகும். அடுத்து பார்ப்போம் நாங்கள் 19 கேள்வி. இதே மாதிரி நிறைய பார்த்துருக்கோம், இதை நாங்கள் அவருக்கு பார்ப்போம். ஓகே, பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் நாள் புதன்கிழமை ஆகும், அம்மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளை எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிப்ரவரி மாதத்தில் 5ஆவது நாள் தான் என்னவா, புதன்கிழமை. அப்போ 5ஆவது நாள் புதன்கிழமைன்னு சொன்னால் இங்கே இருப்பாங்க இருக்குது, இதுதான் 5ஆவது நாள். அப்போ இது தொடர்ச்சியாக போகும். அப்போ பிப்ரவரி மாதம் ஒரு புதன்கிழமை. இப்போ பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 28 நாட்களை கொண்ட மாதங்களும் இருக்குது, அதே போல் 29 கொண்ட மாதங்களும் இருக்குது. அது நீங்கள் எப்படி தெரிஞ்சிருப்பீங்க, உங்களோட லீப் வருடம் அதே போல் சாதாரண வருடம் ரீதியான சில விஷயங்கள் அறிந்து. அப்போ அதே போல் எங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன்று இந்த நாட்களும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் சொல்லியிருக்காங்க 5ஆம் நாள் புதன்கிழமை ஆகும், அந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், 5ஆம் நாள்லேருந்து அங்கே 5 வந்து புதன், அப்போ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா 5 அதே போல் 6, 7, 8, 9ஆம் தேதியாக தான் என்ன இருந்திருக்கும், ஞாயிறாக இருந்திருக்கும். அப்போ 9ஆம் தேதி ஞாயிறாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோ, 9ஓட என்ன செய்யலாம், ஒரு வேலை கூட்டி விடலாம். வேலை கூட்டி விட்டிங்கன்னா இங்கே எத்தனை வரும், அடுத்ததாக எஸ் 16 வரும், 9ம் 7ம் 16. அதோட இன்னொரு ஏழை கூட்டிங்கன்னா இங்கே 23 வரும். அப்போ அதுக்காங்காட்டா ஏழை கூட்டினீங்கன்னு சொன்னால் 30ங்கிறது இந்த மாதத்தில் வராது. ஆனால் இன்னொன்று எங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும், என்ன முன்னோக்கி, அதாவது இங்கே 9 இருக்குன்னு சொன்னால் 9லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், வேலை கழிச்சு விடலாம். அப்போ இங்கே ஒரு என்ன வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்போ அதுக்கு முன்னோக்கி நாங்கள் சிந்திக்கிற ஒரு இயல்பு இதில் இருந்திருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, இங்கே 3 என்ன வரப்போகுது, 2. அப்போ 2ஆம் தேதி என்ன வரப்போகுது, ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் தேதி இங்கே சனிக்கிழமை இருக்கு. ஆகவே ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை நீங்கள் என்ன செய்யலாம், 1, 2, 3, 4 4ங்கிறது இதுக்கு விடையாக இருக்கும். சில நேரம் எங்கள்கிட்ட கேட்கலாம் பிள்ளைகள், எப்படி கேட்கலாம்டா, 5ஆம் தேதின்னு கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய 29ஆம் தேதி கேட்கலாம். அப்போ எங்களுக்கு 1ஆம் தேதியும் ஒரு மாதத்தில் 29ஆம் தேதியும் ஒரே நாளாக இருக்கும். அப்போ அதை வச்சு நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு மாதத்தின் பிள்ளைகள் ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற நாளும் திங்கள் வந்து 1ஆம் தேதியாக இருந்தால் 29ம் புதன் அந்த திங்களாக இருக்கும். இப்போ சில நேரம் புதன்கிழம்பு வந்து ஆரம்பிக்கின்ற நாள் முதல் நாள் வந்து திங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் 29ம் புதனாக இருக்கும். வியாழனில் ஆரம்பித்தேன், வியாழன் 1ஆம் தேதினா 29ம் என்ன இருக்கும், வியாழனாக இருக்கும். அப்படியே ஒரே நாளாக இருக்கும். 1ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரு மாதத்தில் எப்படி இருக்கும், ஒரே நாட்களாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், சரிதானே. அதே போல் இதில் வரக்கூடிய லீப் வருடம் காண்றது, சரிதானே. அதே போல் நடுப்பெருமான நாள் பார்க்குறது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதற்கான யுக்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த கேள்விக்கான விட வந்து என்ன இருக்கும் போது 4. சில நேரம் என்ன கேட்கலாம்டா, நான் சொன்ன மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமையின்ற திகதி இருக்கத்தானே, திகதிகின்ற உயர்ந்த பிச்ச பெருமானம் கூட்டி பார்க்குறது, உயர்ந்த பிச்ச பெருமானங்களை கூட்டி பார்க்குறது. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். 5 வித்தியாசப்பட்டு போகிறதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம், சரிதானே. ஓகே, இது ஒரு இலகுவாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி கதைக்குன்னா நான் பாஸ் பேப்பரோட போகிறதுனால இன்னும்
தெளிவாக சொன்னால் எங்களுக்கு இந்த இதே கணக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். சரிதானே? அப்போ இன்னொரு வீடியோவில் வரும்பொழுது அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்போ இதற்கான விட, இந்த கேள்விக்கான விட வந்து 4 என்பதை பொருத்தமான விட. சரி, ஓகே, நாங்கள் இறுதி வினாவுக்கு வந்திருக்கோம். 20. அப்போ 20வது கேள்வியை பார்த்தோம்னா, 3 கால் மேசை ஒன்றை சுற்றி 4 கால் கதிரைகள் 4 உள்ளன. கால்களின் மொத்த எண்ணிக்கை, இப்போ கால்களின் எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது நாங்கள் இன்னொரு விஷயத்தெல்லாம் படிச்சிருக்கோம், அதாவது பறவைகள் இல்லையா, அதே போல் சில்லுகள் சம்பந்தமான அது வேறு கணக்கு. இதை வந்து இங்கே கால்கள் மட்டும் நோமலாக சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒரு 3 கால் மேசை ஒன்று எடுப்போமா? எஸ். இப்போ இதுக்கு விட வந்து 19 இருக்குது. 19 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதான் அந்த 3 கால் மேசை. என்னது 3 கால் மேசை? அப்போ 3 கால் மேசை ஒன்றை சுற்றி என்ன இருக்குதான், இதை 3 கால் மேசைனா இதை 3 கால் பாருங்கள், 1, 2, இதை 3 கால் அடியில் இருக்குது. இந்த 3 கால் மேசையை சுற்றி என்ன இருக்குதான், 4 கால் கதிரைகள் 4 இருக்கான். அப்போ 4 கால் கதிரை என்று சொன்னால் இந்த இடத்துல 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. இப்போ இங்கே பாருங்கள் தரப்பட்டிருக்குது 1, 2, 3, 4. அப்போ 4 இங்கே, இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4, 4, 4 நன்னாங்கு 16 கால் இதிலே வந்துடுச்சு. இப்போ மேலே சொல்லியிருக்காங்க அதில் உள்ள கால்களின் மொத்த எண்ணிக்கை. அப்போ 16 இங்கே இருக்குது, 1, 2, 3, 4 நன்னாங்க 16 இங்கே 3, 16, 3, 19. அதனால தான் நான் நேரடியாக விலகி போட்டேன். இதை நீங்கள் செய்தும் பார்த்துருப்பீங்க, இது ஈஸியான ஒரு கேள்வி. ஆகவே 4 x 4 நன்னாங்க 16, 16, 3, 19 என்பது இதுக்கு விடையாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லை பிள்ளைகள், நீங்கள் கேள்வி இலகுவாக வாசித்து செய்தால் மிகவும் இலகு. சரிதானே? இதே மாதிரி தான் நிறைய கேள்விகள் சில ஆசிரியர்கள் இதே மாதிரி புதிய புதிய கேள்விகளை உருவாக்கி போடுவாங்க. நீங்கள் அதிகமாக சிந்திக்க தேவையில்லை, கேள்வியை தெளிவாக கிரகித்து வாசிச்சிங்கன்னா உயர்ந்த புள்ளியை பெறலாம். சரிதானே? அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் உள்ள வினாக்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்று சொல்லி. ஓகே, சரி மாணவர்களே, வலிமையாக நான் 20 வினாக்களாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வினாக்களை முழுமையாக பார்த்தோம். மேலதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னுடைய ஜூம் வகுப்புகள் நடைபெறுகின்றது, குறிப்பாக தரம் 5 மாணவர்களுக்கு விசேடமாக நடைபெறுகின்றது காலை வேளையில். அதே போல் தரம் 4 மாணவர்களுக்கும் விசேடமாக நடைபெறுகின்றது, குறிப்பாக தரம் 3 அதே போல் 2, 1 ஆகிய மாணவர்களுக்கும் நடைபெறுகின்றது. அதில் விசேடமாக தரம் 1, 2, 3 குறிப்பாக தரம் 1 மாணவர்களுக்கு எழுத்து ரீதியான பயிற்சிகள், ஆரம்பத்திலேருந்து எப்படி அவர்கள் கற்றலில் இடப்பட்டு கொண்டு போகிறாங்க, அதை நான் எப்படி நிவர்த்தி செய்கிறேன், எப்படி இலகுவாக படிக்கிறான் சொல்கிற விஷயங்களையும் நான் ஆன்லைன் ஊடாக தரம் 1, 2, 3 மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றேன். அந்த அடிப்படையில் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள விரும்பினால் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கோ, 0575153630 நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட பேர், பாடசாலை என்ற பேர் விஷயங்களை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மேலதிகமான விடயங்களை ஷேர் பண்ணி விடுவேன். அதே போல் நீங்களும் ஆன்லைனோட இணைந்து புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். சரி மாணவர்களே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.